நாலு கப் அரிசி இட்லி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம். இப்போ நான் இட்லி கரைக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப் உளுந்து நனைய வச்சு நான் 3 hours. இப்போ இதை முதல் வறுமை போட்டு அரைக்க வேண்டும். முதல் தண்ணி விடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஓடின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட வேண்டும். இது அல்ட்ரா கிரைண்டர். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ உளுந்து அரைந்து விட்டது. இப்போ கொஞ்சம் உளுந்த இப்படி கையால் எடுத்து இப்படி ஒரு கிளாஸில் இப்போ உளுந்து ரெடி. நல்லா சாஃப்டாக அரைஞ்சிட்டுது. இப்போ நான் 4 சுண்டு அரிசியையும் இந்த அல்ட்ரா மிஷினில் போட்டிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட வேண்டும். அரையட்டும். இப்போ இட்லி பேட்டர் ரெடி. இப்படி கொஞ்சம் குறுநல் பதமாக இருக்கணும். சின்ன குறுநல் இருந்தால் போதும். இனி இந்த பேட்டருக்குள்ள முதல் அரைச்ச உளுந்த மிக்ஸ் பண்ணி ஒருக்கா சுற்றுவோம். இட்லி பேட்டரும் உளுந்து பேட்டரும் சேர்த்து அரைத்து கொண்டிருக்கிறது. ஒரு 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணா போதும். இப்போ இட்லி பேட்டர் ரெடி.
இப்போ இருக்கா கையால் நீங்கள் இந்த பேட்டரை குழைக்க வேண்டும். இந்த கையின் வெப்பம் வந்து இந்த மாவில் விழுந்தால் கொஞ்சம் இந்த மா வந்து புளிக்கும். இப்போ இட்லி பேட்டர் ரெடி.